ஊருக்கு வேணுமா மண்டை வேணுமா வணக்கம் அந்தாணியின் அலப்பறைகள் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா எப்பயுமே சமைக்காத ஒரு மீனை கொண்டு வந்திருக்கோம் அது என்ன மீன்னா நம்ம தலைவர் சியார் விக்ரம் கூட ஒரு பாட்டில் பாடியிருப்பாங்க கொடுவாமி சார் பாருன்னு நம்ம ஒத்து தர மாட்டோம் கொடுவா மீன் இன்னைக்கு இந்த மீனை தான் நம்ம வந்து குழம்பு வச்சுட்டு நம்ம பொறிக்க போகிறோம் நாங்கள் எப்படி இதை க்ளீன் பண்ணலாம்னு பார்க்கலாம் கொடுவா மீன் நீ சாப்பிட்டுருக்கே சுமி தெரியலம்மா இதே மாதிரி இன்னொரு ஏதோ செங்கினின்னு ஒரு மீன் இருக்குல்லம்மா இதே மாதிரில இருக்குங்க என்ன இது சோளம் வாரிக்கியா ஒரு மணி நேரம் தூக்கிட்டு மீனை தூக்கிட்டு ஆய முடியலம்மா போண்டா கோழிய பத்திரிக்கா போண்டா கோழி பேருக்கு தான் பல்கா இருக்கு சின்னதா ஒரு கள்ளத்தீ போட்டு செத்து போவோம் அந்த மாதிரி தான் பொம்பளைய ஐயோ அந்த மாதிரி தான் பொம்பளைய சொல்லி பேசினா வெட்டு குத்தாய் போயிரு கம்மாண்டில் வெட்டு குத்து நடந்துரு அதனால அதே மாதிரி தான் நீ நிறைய பொண்ணுங்க வந்துக்கிட்டு நிறைய பொம்பளைய ஒல்லியா இருந்தாலும் அது எங்க அத்தாச்சி ஆரோக்கியம் முன்னாடி மூத்தவங்க ஆள் ஒல்லியா தான் இருப்பாங்க ஆனால் செம்ம ஸ்ட்ராங்கு எவ்வளோ வெயிட்டினாலும் தூக்குவாங்க என்ன வேலைனாலும் அசலமா பார்ப்பாங்க நீ குண்டு கிடையாது போண்டா கோழி உடம்பு சரியில்லாத மீன் ஒரு சில துப்பு போட்டுக்கலாம் நான் கண்டிப்பா கை வச்சுலாம் ஒரு சும்மா கை சோழி முடிஞ்சிட்டு மீன பிச்சு வச்சிருக்கியா வெட்டி வச்சிருக்க பொறிக்கிறதுக்கு பல மீன் எடுத்து வச்சிருக்கோம் பாத்துக்கிறீங்க நல்லா நடுத்துண்டுகளை பூரா எடுத்து வச்சாச்சு குழம்புக்கு இப்போ எது குழம்புக்கு எது பொறிக்கிறதுக்கு அது சொல்லுங்க குழம்புக்கு இதுதான் பொறிக்கும் ஆ மக்களே இது குழம்புக்கு இல்லை இது பொறிக்க இது குழம்புக்கு இப்போ வந்து வழக்கம் போல நம்ம குழம்பை நல்லா குட்டிக்கிடலாம் கூட்டல்ல ஏதாவது டவுட்னா கணக்கு டீச்சர் அணுகலாம் மூணு தக்காளி போட்டிருக்கோம் அரைச்சி தேங்காய் என்னன்னு தெரியல
அதுக்கப்புறம் ரெண்டு குத்து கறாவளை போட்டு போவதுல குழம்பு நல்லா வாசமா இருக்குமா, அதுக்காக போடுவாங்க. ஏன் அப்ப தாளிக்கும் போது அப்பையும் போடுவாங்க. புளிய கரைச்சு ஊத்திக்கலாம். என்னது ஊத்துற? புளி கரைச்சு ஊத்துறேன். டெய்லி புளிய கரைச்சு ஊத்துறியே, கரடி சிங்கத்தை எல்லாம் கரைச்சு ஊத்த மாட்டியா? வாங்கிடுவோம். ஒரு நாள் சிங்கத்தை கரைச்சு ஊத்தி பாருங்க, காடு நடுங்க. அப்படியே என்ன அது புளிப்புக்கு சொல்லு நியர் சிங்கர், உப்பு புளிப்பு காரம் இது மூணுக்குமே காயங்கள் சொல்லுன்னு பிடிக்கும். தெரிய மாட்டேங்குது, குளோசப் போய்க்கவா? காரம் நகத்தில் இருக்குல்ல. சரி, எந்தி மாமா குழம்பு வைக்கப்போ. எந்திய என்னையா நீங்கள் குழ உங்கள் நாங்கள் மட்டும் தைரியமாக திங்கோம், திங்கிறதுக்கு தன்னம்பிக்கை தைரியம் எங்களுக்கு இருக்குது. எங்கள் குழம்பு திங்கிறதுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் இல்லை. தக்காளி பட்டாலுமே அதுல இருக்கிற எது பட்டாலும் காந்து. அப்படி பண்ணு, இங்க திருடா நடந்தா தந்த மிளகாப்பொடி, வத்தல் பொடி, தேவையான உப்பு, அதுக்கப்புறம் நல்லா விரவிக்கலாம். ஓபன் தி டோர். சாத்து நட்டு சாத்து. ஓபன் தி டோர், ஓபன் தி பிளேட், ஓபன் தி. அதுக்கு நீ வைக்கணும். வணக்கம் போல குழம்பு வந்து காஞ்சிருச்சு, நான் இறக்கி வச்சிருவோம். இறக்கி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். பொடியா நல்ல வெங்காயம் கொடுவா 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 என ஏதோ செய்கிறாய். கஷ்டப்பட்டு ஆனந்தம் உனக்கே வருது, திங்கிற எனக்கு மீன்
இன்னைக்கு குட்டீஸ்களுக்கு பரிமாற ரெடி ஆயிட்டாங்க. தின்னு எல்லாரு குட்டீஸ்களா தின்னு சியான்சி தின்னு ஊட்டு சரி மீனை தின்னுங்கதா ஒரு விரல் மட்டும் தூக்கி நிக்குது சூப்பரா இருக்கு. கொடுவ மீன் கொடுவ மீன் பாப்பா சாப்பிடு வாய்க்கல சமுக்கவா தின்னு முடிச்சுட்டு மறுவாய் வாங்க சியான்னு சொல்ல மாட்டேன். கேட்டு எப்படி இருக்கு அள்ளி தின்றா கேட்டு எல்லாரும் வீடியோக்கு வந்து கூச்சப்படுறாங்க. அவ்வளவு பேர் ஆமா அவ்வளோ பெரிய பெரிய ஆளுக்கு வைக்கப்படுறாங்க. சியான்சி வெகிறந்தனாலேருந்தே வைக்க தான் போடுவா. இது மாதிரியே மீன் வாங்கி இதே மாதிரியே மத்தியில் குழம்பு வச்சு பொறிச்சு சாப்பிடுங்க எல்லாரும் வேற லெவல் டேஸ்டாக இருக்கும். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் அந்தோனியின் ஆபரேஷனெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா பாய் சொல்லுங்க.